பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். காலேஜ் படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ கிடைச்சத வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணி ஒரு தேர்ட் இயர் முடிக்கிறப்பதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்றதை தெரிஞ்சுட்டு எடுத்து சுலபமா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்ததே கிடையாது. ஸோ இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃபிளைட்ல தான் டிராவல் பண்ணியிருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரிப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆயிருக்கேன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கு இங்கே. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட அப்பாக்கு என்னோட அம்மாக்கு நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேரண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாரி அவங்களோட பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க கரெக்டுங்களா? ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க நல்லா படிங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நீ படித்தது போதுமா நீ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுன்னு சொல்லி தைரியமாக எனக்கு இந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் எடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ படிக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29,000 ரூபாய் ஏர்ன் பண்ணேன். ஸோ முடிச்சுட்டு வெளில வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட்டுன்னு சொல்கிறத விட வெஸ்டீஜில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமையாக இருக்குது எனக்கு. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சு வெளியில் போனால் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடையாது கரெக்டுங்களா? ஆனால் இந்த இடத்துல படிப்பையும் தாண்டி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப்னா என்னன்றது புரிய வச்சது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டீஸ் தான். எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி போனதுலேருந்து திருப்பி ரிட்டர்ன் வர வரைக்கும் ரெண்டே பேர் தான், நாங்கள் ரெண்டு பேர் தான் லேடிஸ் எங்கள் டீம்லேருந்து போனது. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செக்யூர்டாக ஃபீல் பண்ணோம். சீரியஸாக இங்கேருந்து ஒரு லேடி ட்ராவல் பண்ணுறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எப்படின்னு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக வெஸ்டீஸ் எங்கள் கூட இருக்குது, எங்களோட கம்பெனி எங்கள் கூட இருக்கு, நினைச்சு நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு. ஸோ ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டில் பறந்துட்டோம், அங்கே போய் பேராஷூட்டில் பறந்தோம், நாங்கள் கீழே ஃபுல்லாக தண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஆகாயிச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ஆகாயிச்சு மேலே பறந்தோம், கடலுக்குள்ளே வர போய் நடந்து வர போய் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெஸ்டீஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு உங்களுக்கும் இருக்குது. டேக் அ குட் டெசிஷன், விஷ் யூ வெல், தேங்க்யூ ஸோ மச் மை ஃப்ரெண்ட்ஸ்.